ஹோசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் நவீன் என்பவர் குடோனுடன் கூடிய பட்டாசு கடை நடத்தி வருகிறார். தர்மபுரியைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை செய்தனர். ஓனர் நவீன் உட்பட அனைவரும் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. பட்டாசுகள் மொத்தமாக வெடித்து சிதறின. வாய்ப்பு இருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினர். குடோனுக்குள் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தீயில் சிக்கினர். கடையில் வேலை செய்த 13 இளைஞர்கள் தீயில் கருகி இறந்தனர். ஒரு சிலர் காயமடைந்தனர். அங்கெல்லாம் வண்டிக்காரன் என்னதுக்கு அவர் நினைக்கிறோம். என் பேர் பீமாராவ். நாங்கள் வந்து அரூர் பக்கம் அம்மாப்பேட்டைன்னு ஒரு ஊர்லேருந்து வந்தோம். வந்து இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது. இங்கே பாலாஜி கிராக்கர்ஸ்னு ஒரு கடை, பட்டாசு கடை, அந்த கடைக்கு வந்தோம். வந்து இப்போது ஒரு வாரம் தான், ஒரு 8-10 பசங்க வந்தோம். 10 பசங்க வந்ததுலேருந்து 2 பசங்க வெளியே, இங்கே ஃபயர் ஆயிடுச்சு முன்னாடி, 2 பசங்க வெளியே விடுவான்ட்டுங்க. 8 பசங்க என்னன்னு தெரியல. நாங்கள் என்ன ஒரே இடத்துல தான் வந்தோம், என்னன்னு தெரியல தான். ஓனர் இருந்தார், அவர் ஓட்டார், அவர் வெளியிருந்தார். நாங்கள் குடோன் நல்லா பாக்ஸ் சந்திலே மாட்டிக்கணும், அதனால் ஓட முடியல. அது அவன் கும்பலாக ஒரே இடத்துல இருந்தாங்க, நான் ஓரமாக இருந்தேன், அதனால் அப்படியே ஓட ஆரம்பிச்சு. கடைகளில் தான் குடோன் இருக்கு. பட்டாசுகள் கொண்டு வந்த வேன் கடைக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்தது. பட்டாசு கடை எரிந்த போது அதுவும் தீப்பிடித்தது. அருகே நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனம், வேன், 8 2-வீலர்களும் தீயில் எரிந்தன. பட்டாசு கடை தீ விபத்துக்கான காரணம் பற்றி அத்திப்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர்.